ஓம் அகத்தி சாய் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்கி உங்கள் விஜயகுமார் பேசுகின்றேன் அருளாளர்களே இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு அன்னையே கொடுத்தது குரு படும் துன்பம் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம் இது குருமார்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்களா அப்படின்னாக்கா இது முழுமை பெற்ற ஞானிகளுக்கு வராது ஒளிதேகம் கண்டவர்களுக்கு வராது ஏனென்றால் ஒளி தேகம் கண்ட குருமார்கள் இறைவனுக்கு இணையானவர்கள் பகத்தியர் பதினஞ்சு சித்தர்கள் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க இந்த லிஸ்டில் இப்போ இது யாரை பற்றி இதை சொல்லியிருக்கிறாங்க அன்னை அப்படின்னாக்கா சமகாலத்தில் நாம் வாழுகின்ற காலத்தில் நடமாடும் ஆன்மீக குருமார்கள் இவங்கெல்லாம் வந்து தன்னை குரு அப்படின்னு பிரகடனப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னாக்கா ரொம்ப எச்சரிக்கையாகவும் நுணுக்கமாகவும் சுட்சிமமாகவும் தன்னை அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அன்னை சொல்கிற ஒரு பெரிய ஒரு சுட்சிமமான விஷயம் அது ரகசியம் இது தன்னை ஒருவர் நான் குரு அப்படின்ட்டு பிரகடப்படுத்தக்கூடாது இல்லை நான் உங்கள் சீடனாக இருக்க விரும்புகிறேன் என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னாக்கா ஏற்றுக்கவும் கூடாது எளிமையாக ஒரு சீடனாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்து தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சீடனை அதே போல் ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படின்னு சீடனும் ஆய்வு செய்து குருவை தேர்வு செய்யணும் ரெண்டுத்தில் எது தப்பானாலும் பாதிப்பு ரெண்டு பேருக்குமே சீடனுடைய குற்றங்கள் செயல்பாடுகள் குருவை பாதிக்கும் குருவினுடைய செயல்பாடுகள் சீடனை பாதிக்கும் அதனால் இந்த குரு சீடர் உறவு அப்படின்றது மிக மிக புனிதமானது இந்த உலகத்தில் மிக உயர்ந்தது ஏன் அப்படின்னாக்கா பிறவியனுடைய பலன் பயன் ரெண்டுத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடியது குரு சீடர் உறவு தான் அப்போ இந்த குரு சீடர் உறவே வேண்டான்னு சொல்லலை தன்னை ஒருத்தர் குருன்னு பிரகடனப்படுத்திக்கிட்டார் இவங்களாம் என்னுடைய சிஷ்ய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னாக்கா டைரக்டாக இன்டைரெக்டாலாம் கிடையாது டேரக்டாக என்ன இறை சட்டம் எழுதி விடுகிறது அப்படின்னாக்கா சீடனுடைய எதிர்கால வாழ்வுக்கு குரு தான் வழிகாட்டி அவ்வளோதான் அவன் வாழ்க்கையில் என்ன அவன் என்ன தப்பு செய்தாலும் தெய்வங்களும் குல தெய்வங்களும் குருவைத்தான் முதல்ல போய் கேட்கும் நீ என்ன அவனுக்கு டைரக்ஷன் நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க உன் சீடன் இருக்கிறான் அவனை என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும் அப்போது ஒரு நல்ல சீடனை ஏற்றுக்கொள்வது குரு ஆய்வு செய்து ஏற்றுக்கணும் அதே மாதிரி ஒரு குரு கிட்ட உபதேசம் பெற்று தீட்சை பெற்று ஒரு சீடன் இருக்கிறான் அவன் நல்ல வழியில இருக்கிறான் குரு வந்து வஞ்சனையோடு இருக்கிறாங்க இல்ல தர்ம சிந்தனை இல்லாத இருக்கிறாங்க இல்ல சுட்சமமாக இயங்குறாங்க பொருளுக்காகவே இயங்குகிற ஒரு குரு அது மாதிரி ஒருத்தர்கிட்ட சிக்கிட்டான் அவங்க செய்கிற செயல்கள் எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு ஒரு அதுதான் தீட்சை அப்படின்னு அந்த குரு சீடர் உறவுல என்ன நடக்குதுனாக்கா ஆத்ம உயிர் கலப்பு நடக்குது அப்போ இதுவும் அதுவும் ஒன்றுபட்டு போகுது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இவன் செய்யற பாவ புண்ணியம் அங்க போகுது அங்க செய்கிறது இங்க வருது அதனால எனக்கு எவ்வளவு சிஷிய பிள்ளைகள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் பெருமையா சொல்லிக்கிறார் அப்படின்னா அவ்வளோ பாவ புண்ணியம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் எனக்கு யார் குரு தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் கம்பீரமா சொல்றான் அப்படின்னாக்கா அத்தனை பாவ புண்ணியங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த ரொம்ப எளிமையா இத கையாள கூடாது அதனாலதான் வந்து ஆசனகத்தீசரின் கொத்தடிமைன்னு உன்னை சொல்லப்பா குருன்னு சொன்னாக்க உன் கதை முஞ்சிச்சு தகுதி வரப்ப அத சொல்லிக்கலாம் அதுக்கு குருவா மாறுறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்ன்றத இன்னொரு பதிவில் பார்ப்போம் சீடரா இருக்கிறதுக்கு என்ன தகுதிகள் வேணுன்றதை இன்னொரு பதவியிலயும் அதை பார்ப்போம் இப்போ இந்த குரு சீடர் உருவம்னா இப்படி தான் அதனால் இவர் என்னுடைய பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருனாக்கா அவருடைய பாவம் புண்ணியம் எல்லாம் உனக்கு வந்து சேர்ந்துடும் என்ன பாவம் செய்தாலும் குருன்னு தன்னை சொல்லிக்கிட்டவருக்கு கர்மவினை உண்டு கட்டாயம் உண்டு அதை ஏற்றுக்கணும் அனுபவித்து தான் ஆகணும் அது மாதிரி ஒரு நிலைகள் இருக்குது அதனால் ரொம்ப எளிமையாக யாரும் தன்னை குருன்னு சொல்லிக்காதீங்க சொல்கிறவங்க ஆய்வு செய்து சீடர்களை பக்கத்தில் சேர்த்துங்க அதே மாதிரி சீடர்களும் எளிமையாக இவர் தான் என் குரு அப்படின்ட்டு போய் கண்முடித்தனமாக சேர்ந்துடாதீங்க கூட்டத்தோட கூட்டமாக ஆய்வு செய்து சேருங்க பலம் இருந்தால்தான் நல்ல குரு நமக்கு கிடைப்பாங்க அதனால் அந்த குரு சீடர் உறவுன்றது அவ்வளவு புனிதமானது அந்த உறவு குரு சீடர் என்ற அந்த உறவில் ஏதாவது ஒரு பக்கம் குற்றம் இருந்துச்சுனா கூட ரெண்டு பேருக்குமே தான் அது பாதிப்பு வரும் ஒரு பக்கம் உயர்ந்த பலன் இருந்துச்சுனாக்கா அதை ரெண்டு பேருக்குமே அதை மாற்றி கொடுக்கும் அதனால் குருவும் சீடனுக்கு உண்டான அத்தனை கர்மாவையும் ஏற்றுக்கிற தன்மை உண்டு சீடனுக்கும் குருவினுடைய கர்மா வந்து சேருகின்ற அந்த நிலை உண்டு அதனால் ரொம்ப எளிமையாக போயிட்டு எனக்கு யார் குரு தெரியுமான்னு ஒருத்தர் கம்பீரமாக பேச வேணாம் எனக்கு எவ்வளோ சீடர்கள் இருக்கிறாங்க தெரியுமான்ட்டும் பேச வேண்டாம் ஏன் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு சீடர்கள் கூட்டம் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு கர்மாவை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி ஆகணும் அந்த ஆற்றலும் பலமும் இருந்துச்சுன்னா தான் தன்னை அப்படி பிரகடனப்படுத்திக்க வேண்டும் அதனால்தான் நிறைய உயர்நிலையில் இருக்கிற குருமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சீடர்கள் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க எனக்கு எவ்வளோ பிள்ளை தெரியுமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதனால குரு அப்படின்னாக்கா அவங்களுக்கு அவ்வளவு துன்பங்கள் பாதிப்புகள் கர்மாக்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ சிஷ்ய பிள்ளைகள் இருக்காங்களோ வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி சும்மா வாயிலாக நான் குருன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு நான் குருவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அந்த ஆயிரம் பேரில் யாரெல்லாம் மனம் வருந்தி தான் குரு ரூபத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கஷ்டங்களை மனதளவில் சொல்கிறாங்களோ நேரடியாக கூட குருவை பார்க்கல வீட்டில் உட்காந்து பூஜை அறியில் குருநாதனை என்னை காப்பாற்றுன்னு வேண்டுறாங்களோ அத்தனை கர்மாவும் குருவுக்கு போய் சேர்ந்துடும் அவர் நல்ல பலமாக ஆற்றல் புரிந்து இறை வழிபாட்டில் இருந்து பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் இது இல்லாத குணங்களை கடந்து இதெல்லாம் எதுவும் இல்லாத நல்ல உயர் நிலையில் இருந்து தெய்வத்தின் அனுகிரக ஆசைகளை பெற்றுட்டு இருந்தாக்கா குரு ரூபத்தில் இறைவனே வேலை செய்வார் அதில் எதுனா ஒன்று அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா கூட தெய்வங்கள் அங்கே லிங்கில் வரமாட்டாங்க குரு சீடருக்கு நடுவில் தெய்வங்கள் வராது குருவுக்கு கர்மா குடிக்கும் அதனால் இந்த வகையில் ரொம்ப எச்சரிக்கையாக நிதானத்தோடு செயல்படணும் தன்னை குரு ஆன்மீக குரு அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் சமூகத்தில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப எச்சரிக்கையோடு தன் ஆன்மீக பலத்தை அதிகரித்து தான் அவர்கள் தன்னை வெளிக்காட்டி கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னாக்கா மானசீக குருவாக கூட நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு வழிபாடு செய்வாங்க அவங்க கர்மாவெல்லாம் கூட இவங்க ஏற்றுக்கிற ஒரு சூழல்கள் வரும் தீட்சை கொடுத்துட்ட பிறகு சீடன் போய் எங்கேயோ தப்பு செய்கிறான் அப்படின்னாக்கா குருவினுடைய தவ வாழ்க்கை பாதிக்கப்படும் தப்பான ஒரு ஆளை கர்மா கழிக்கத்துக்கு குரு வந்து வல்லமையோட தீட்சை கொடுத்தார் அப்படின்னாக்கா தப்பு செய்கிற சீடன் புனிதத்தன்மையாக மாறிடுவான் அது யார்கிட்ட பலம் வலிமை அதிகமாக இருக்குதோ ஆன்மீக ஆற்றல் பலம் சீடன்கிட்டயா குருக்கிட்டேயா அதை பொறுத்து ரெண்டு பேருடைய உயர்வு தாழ்வு இந்த நிலைகள் நிர்ணயிக்கப்படுகிறது இது அன்னை உரைத்தது இதில் ஒரு சிலருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் வேறுபட்ட சிந்தனைகள் இருக்கலாம் நம்மளுடைய சிந்தனை நான் பெற்ற குறிப்புகளை இதில் பதிவிடுகிறேன் நன்றி ஓம் சிவாய அகத்தி சாய நம